ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெகட்டி பாஸ்தா தான் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா விக்கிஃபீல்ட்ல இருக்கிற அந்த ஸ்பெகட்டி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 175, 400 கிராம்ஸ் இருக்கிறது. ஸோ இது எப்படி பண்ணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறேன். இப்போ இதை வந்து ஓபன் பண்ணி இதை வந்து உடைச்சிடக்கூடாது. உடைக்காம இப்ப இந்த சீல ஓபன் பண்ணிட்டே காமிக்கிறேன். சீல் ஓபன் பண்ண இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நான் கவரை பிரிச்சுட்டு இதை நான் வந்து அப்படியே வந்து உள்ள போடுறேன். தயவு செஞ்சு இதை உடைச்சிடாதீங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து லைட்டா வந்து சால்ட் ஆட் பண்றேன். டேபிள் சால்ட் ஆட் பண்றேன். கொஞ்சமா டேபிள் சால்ட், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இது ஒட்டாம வரணுங்கிறதுக்காக கொஞ்சமா வந்து நான் வந்து ஆயில் ஆட் பண்றேன். எப்பவுமே நம்ம நூடுல்ஸ்க்கு பாஸ்தாக்கு எல்லாம் போடுவாங்களே அதே மாதிரி இதுக்கு வந்து ஒட்டாம வரக்காக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஸ்பெகட்டி எல்லாமே நான் இப்படியே போடுறேன். சோ இத பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி இந்த சைடையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகாக இது எப்படி உள்ள போகுதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் வெளியில நீட்டிட்டு இருந்தது இப்ப உள்ள தானா அதுவே பாயில் ஆக இந்த மாதிரி வந்துருச்சு. இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் வச்சு டைமர் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெகட்டி பாஸ்தா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 7 to 8 மினிட்ஸ் கரெக்டா இருக்கும். சோ இந்த 8 மினிட்ஸ் கரெக்டா வச்சு பாயில் பண்ணீங்கன்னா தான் அது வந்து அந்த மாதிரி ஒட்டாம பொலப்பொலன்னு வரும். தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இதுல போட்டிருக்கேன். இதுல போட்டதை திரும்பவும் ஒரு பெரிய பிளேட்ல எடுத்து மாத்துறேன். மாத்திட்டு திரும்பவும் நான் வந்து ஆயில ஸ்ப்ரெட் பண்றேன். இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா குக்கிங் ஆயில் தான். நம்ம வீட்டுல இருக்கிற குக்கிங் ஆயில வச்சு கூட பண்ணலாம். சோ இதை போட்டுட்டு திரும்ப ஆயில் எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒட்டாம வரும். இப்ப நீங்க போட போனதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டீம் எப்படி வருதுன்னு. இப்படி போட்டு வச்சுட்டு நீங்க வந்து குக்கிங் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். மசாலா இதை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்றேன். நீங்க பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வீட்டுல கீ இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்றேன். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 2 தான் ஆட் பண்றேன். ஒன்னு பாத்தீங்கன்னா கார்லிக், ஒன்னு பாத்தீங்கன்னா ஆனியன். ஒரு பெரிய ஆனியனும் ஒரு 7-8 to 9 பெரிய கார்லிக் பீஸையும் எடுத்து சின்ன சின்னதா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஆனியனை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கார்லிக்கும் ஆனியனையும் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நல்லா சூடானோடனே இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கார்லிக் ஆட் பண்றேன். கார்லிக் ஆட் பண்ணி நல்லா வந்து சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க. நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆனியன் ஆட் பண்றேன். ஆனியனே ஆட் பண்ணி ஆனியனும் இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டேபிள் சால்ட் ஆட் பண்றேன். ஏன்னா இதுக்கு வந்து நான் வந்து பாஸ்தா சாஸ் ஆட் பண்ண போறேன். இந்த ரெட் கலர் பாஸ்தா சாஸ் இது நீங்க வீட்லயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப நான் வந்து கடையில ரைட் நோ வீட்டில் இல்லாதனால ப்ரிப்பேர் பண்ணாதனால கடையில வாங்கிட்டு வந்து போடுறேன். இந்த மாதிரி பாஸ்தா பீஸா சாஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா பீஸா பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க பாஸ்தாவையும் பீஸாவையும் அல்லது இந்த மாதிரி ஸ்பெகட்டியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்ப இது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ உப்பு போட்டுட்டு 2 நிமிஷம் இதே மாதிரி வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த பாஸ்தா சாஸ் அப்படின்னு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய ஆட் பண்றேன். எக்ஸாக்டா கரெக்டா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு கம்மியா தெரியற மாதிரி இருந்தனால 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பாக்கெட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஆயில் பிரிஞ்சு வருது பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஸ்பெகட்டி ஆட் பண்ணோம். அடுத்த சிம்ல வச்சுட்டு இந்த ஸ்பெகட்டி பாத்தீங்களா இப்ப பாருங்களேன் நல்ல போல போலன்னு இருக்கு. இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்பெகட்டி ரெடி. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு அந்த ஹோட்டல்ல பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இங்க பாருங்க கலர் கிடைக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி கலர் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க 2 கரண்டி வச்சு. அப்பதான் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி மசாலாலாம் நல்லா அந்த ஸ்பெகட்டில ஒட்டும்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்ல மாத்தும் போது அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எப்படி வைக்கிறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறாங்க. இதை நீங்க வந்து லைட்டா இப்படி ரோல் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை எடுத்து நீங்க இந்த மாதிரி பிளேட்ல இப்படி சுத்தி வச்சீங்கன்னா அழகா வரும். இங்க பாருங்களேன், இப்படி எடுக்கும் போதே நீங்க வந்து நல்லா இந்த மாதிரி அப்பளம் பொடிக்கிற கரண்டி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணீங்கன்னா நீட்டா வரும். அதை எடுத்து நல்லா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இப்படி எடுத்து இப்படி அழகா சுத்தி வச்சீங்கன்னா இப்படி அழகா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல வரும். இது மேல வந்து நீங்க வேணும்னா சீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். வா, எப்படி இருக்கு பாருங்களேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். வாவ், யம்மியா ருச்சியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களாங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.